தேனி மாவட்டம் கம்பம் அருகே எச்சரிக்கை பலகை பொருத்தப்பட்டிருந்த கம்பம் மீது மோதி கார் கவிழ்ந்ததில் 8 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தான். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சத்யராஜ் வழங்க கேட்கலாம். சத்யராஜ், வணக்கம். இந்த விபத்து எப்போ நடந்தது, முழு விவரம்? நிச்சயமா கனிமணி, தேனி மாவட்டம் கம்பம் குமுளி தேசிய நெடுஞ்சாலையில் நள்ளிரவில் வந்து ஒரு காரானது கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளானது. அக்கம் பகுதியில் ஒருவன் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். உடனடியாக விரைந்து வந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொள்ளும் பொழுது சேலம் ஓமலூர் பகுதியைச் சேர்ந்த மஞ்சுநாதன் இவர் சபரிமலைக்கு மாலை அணிவித்து 20ஆம் தேதி சபரிமலைக்கு சென்று விட்டு திரும்பி வரும் வழியில் தற்பொழுது நேற்று நள்ளிரவில் காரானது சாலை ஓரத்தில் இருந்த தடுப்பு கம்பியின் மீது இழுத்து அது கார் கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளானது. காரில் பயணம் செய்த 5 பேரின் காயத்துடன் மீட்கப்பட்டு கம்பம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். அப்பொழுது 8 வயது சிறுவன் சித்தார்த் என்பவர் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில் சிகிச்சை பலனின்றி உயிர்ந்துள்ளார். இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலத்தில் இருந்து சபரிமலை சென்று விட்டு திரும்ப வழியில் ஏற்பட்ட இந்த சம்பவமானது பொதுமக்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி வருகிறது. கம்பம் வடக்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்பொழுது காரானது தலைக்குப்புறம் கவிழ்ந்து தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு இறந்துள்ளதாக முதற்கட்டாக தெரிய வந்துள்ளது. இறந்த சிறுவனின் உடலானது கம்பம் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டு உள்ளது. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.